வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சேமியா எக் புலாவ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சேமியாவை உப்புமாவா சாப்பிட்டுருப்போம், பாயசமா செஞ்சு சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை எக்கோட சேர்த்து புலாவா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையான. இந்த புலாவை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து உப்புமா சேமியா தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த சேமியாவிலேயே அருமையான புலாவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நம்ம வாங்கிட்டு வந்திருந்த இந்த சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம். சேமியா முதலே வறுத்த சேமியா அப்படின்னு தான் பேக்கெட்டில் போட்டிருக்கும். வறுத்த சேமியாவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறதுனால இது வந்து நல்ல கிறிஸ்பியாக வறுபட்டுறதுனால நம்மளுக்கு குழையாம சேமியா நல்ல உதிரு உதிராக கிடைக்கும், புலாவ் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வறுத்துக்கிறது. இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்க. நல்ல ஃப்ளேவர், நல்ல மணமாக இருக்கு. நம்ம நெய் ஊற்றி வறுக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயே வச்சுட்டு நான் இன்னைக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் வந்து அதை ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வாசனையாக இருந்துச்சு அப்படின்னா புலாவ் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்காக இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து 1/2 இன்ச்சுக்கு எடுத்து நல்ல துருவுற அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 6 பல் பூண்டர், அதையும் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் பூண்டு இஞ்சியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே 1 பச்சை மிளகாய் சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கும் போது இன்றைக்கி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற காய் நான் சேர்த்துருக்கேன். கேரட்டு 1 கேரட், நல்ல மீடியம் சைஸ், பெரிய கேரட்டை 1 கேரட் எடுத்திருக்கேன். 1 குடமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சுடுதண்ணியில் போட்டு 1-5 நிமிஷம் கழித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த 3 காயும் இருக்கிறதுனால இது 3யும் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் பச்சை பட்டாணி, பீன்ஸு இந்த மாதிரி காய்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நான் முதல்ல காலிஃப்ளவரை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் நல்லா காலிஃப்ளவரை எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டேன். ஏற்கனவே சுடுதண்ணிலையும் போட்டிருக்கேன், அதனால ஓரளவுக்கு அது வெந்துடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா கேரட்டும் குடமிளகாவும் நல்லா கிரன்ச்சியாக இருந்தாலே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப முழுமையாக வேகணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ கேரட்டையும் குடமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருக்கேன். 2-3 நிமிஷத்துக்கு அது வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 80% நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மீடியம் சைஸு தக்காளி 1 தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. முதலே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் வந்து நல்லா வேகாது, அதனால இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த சேமியாவுக்கும் மொத்தத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூனுக்கு இன்றைக்கி வந்து காரத்துக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்குங்க. நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துவோம், கடைசியில் மிளகுத்தூளும் சேர்த்துவோம். அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1¼ கப்பு தண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். இது வந்து 1 கப் அளவு தண்ணி. இதை 1 கப் அளவு தண்ணியை ஊற்றிட்டு இனியும் 1¾ கப்பு தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். அந்த அளவுக்கு ஊற்றினோம் அப்படின்னா சேமியா கரெக்டாக உதிர உதிராக வரும் பாருங்கள். இது 3/4 கப்பு. முதல்ல நான் ஊற்றினது 1 கப் அளவு தண்ணி. 1¾ கப்பு அளவு தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு இப்போ சேமியா போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 4 முட்டையை எடுத்து இந்த மாதிரி பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி ஊற்றின முட்டையை நம்ம இப்போ வந்து கொஞ்சம் உதிர உதிராக வறுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் பக்கத்து அடுப்பில் பாருங்கள் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயிலும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை அதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி முட்டையை நான் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேமியாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் விட்டுருங்க, நல்லா லோ ஃப்ளேமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா உதிர உதிராக கிடைக்கும். பாருங்கள் பக்கத்தில் அதுக்குள்ளே எனக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சிட்டதுனால நான் வந்து இப்போ சேமியாவை இதுக்குள்ளார சேர்த்துட்டு அதுக்கப்புறமா முட்டையை லேசாக கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். ரெண்டையும் நான் ஒரு அட் அ டைமில் செய்கிறேன். இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு சேமியா சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் சேமியாவை சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடும்போது உங்களுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, வேகிற அளவுக்கு தண்ணி இல்லையே அப்படின்னு தோணும். ஆனால் சேமியா இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் சரியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமுக்கு குறைவாக வச்சுக்கணும் நம்ம தீயை. இப்போ மூடி வைக்கிறேன் பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் இது அப்படியே அதே குறைவான தீயிலையே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையும் கலரி விடலாம். முட்டையை நம்ம சிம்மில் வச்சுருந்தோம், நல்லா 2-3 தடவை திருப்பி கலரி விட்டோம் அப்படின்னா நல்லா உதிர உதிராக நம்மளுக்கு கிடச்சிரும். பாருங்கள் சூப்பராக உதிர உதிராக வந்துடுச்சு. இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேமியாவும் உதிர உதிராக வந்துருச்சு. 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் சேமியா சூப்பராக வெந்து உதிர உதிராக வந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற முட்டை கலவையை அது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான சேமியா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட அப்படின்னா கொஞ்சம் மல்லித்தலையும் நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டோம். கலரி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லி இலைகளை தூவி விட்டுறோம். நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி மல்லித்தலை சேர்க்கறது. உங்களுக்கு புதினா இதில் சேர்க்கறது பிடிச்சாலும் புதினா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புதினா எதுவும் சேர்க்கலை. அப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு கடைசியாக இந்த மாதிரி மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான எக் சேமியா புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் உதிர உதிராக வந்திருக்கு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக வாசனையாக இருக்குது. இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு 10 நிமிஷம் போதும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேமியாவோ உப்மாவோ செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி புலாவ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான புலாவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.